தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அது இந்தியாவுக்கே முன்மாதிரி திட்டமாக மாறும். மாறி இருக்கிறது என்பதுதான் கடந்த ஓராண்டு கால வரலாறு. நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், முதல்வரின் முகவரி, காலை உணவு திட்டம், இப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த முத்தான திட்டங்கள் அனைத்துமே மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. மற்ற மாநிலங்களும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி வருகின்றன. அப்படியான முத்திரை பதிக்கும் திட்டங்களின் வரிசையில் இப்போது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் திட்டம்தான் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டம். இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக முதல்வர் அவர்கள் நடத்திய பல்வேறு ஆய்வுகளின் போது மக்களுக்காகத்தான் அரசு, மக்களை மையப்படுத்தி இயங்குவதுதான் நல்லரசு, அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகளை நாடி வரும் மக்கள் மன நிறைவுடன் திரும்பிச் செல்லும் வகையில் பணியாற்ற வேண்டியது அரசின் அங்கமாக இருக்கும் ஒவ்வொருவரின் கடமை, அதை உறுதிப்படுத்த நான் மேற்கொள்ளும் ஆய்வுகள் தொடரும் என கூறியிருந்தார். அதற்கு அடுத்த கட்டமாக அரசு அலுவலகங்களில் ஆய்வு நடத்துவதற்காகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்களுக்கான திட்டங்கள், மக்களின் கோரிக்கைகள் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருகின்றனவா என ஆய்வு செய்யவும் அதற்கான ஒரு தனி திட்டமாக கள ஆய்வில் முதல்வர் என்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. அதன் முதற்கட்ட ஆய்வுப் பணி வேலூர் மண்டலத்திற்கு உட்பட்ட வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நடத்தப்பட்டது. தற்போது இரண்டாவது கட்டமாக சேலம் மண்டலத்திற்கு உட்பட்ட சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். இரண்டாம் நாள் நான்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். ஒவ்வொரு மாவட்டமாக அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அரசு திட்டங்கள் எப்படியெல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, தற்போது நிலுவையில் இருக்கும் பணிகள் என்ன, அதனை எத்தனை நாட்களில் முடித்து வைக்க முடியும் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒவ்வொரு அதிகாரிகளிடமும் தனித்தனியாக கேட்டறிந்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், முதலமைச்சரின் தனிச் செயலாளர்கள், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அதிகாரிகளிடையே பேசிய முதல்வர், மக்கள் வழங்கும் மனுக்களை காகிதமாக பார்க்காமல் அவர்களின் வாழ்வாதாரமாக பார்க்க வேண்டும், பத்திரிகைகள், ஊடகங்களில் வெளியிடப்படும் மக்களின் குறைகள் தொடர்பான செய்திகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகளை தேடி வரும் மக்களின் குறைகளை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என முக்கியமான ஆலோசனைகளை வழங்கினார். கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்து அரசின் திட்டங்கள் மக்களை எந்த அளவிற்கு சென்றடைந்துள்ளன, அவற்றை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன, அந்த சிரமங்களை குறைக்கும் வழிகள் யாவை என்பதையும் குறித்து இந்த கள ஆய்வில் நாம் கலந்து பேசியிருக்கிறோம். ஒரு அரசு ஏன் இயங்குகிறது, அரசு அதிகாரிகளின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும், சட்டங்களும் திட்டங்களும் எதற்காக வகுக்கப்படுகின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஒரே பதில், மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல் என்பது மட்டுமே. நான் இன்று காலை முதல் இங்கு அமர்ந்து நேரத்தை செலவழித்து ஆய்வு செய்து மக்களுக்கான நமது பொறுப்பை, கடமையை சரியாக செய்கிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளவும், தொய்வு காணக்கூடிய இனங்களை சரி செய்து சீர்திருத்திக் கொள்ளவும் தான். மக்கள் தங்களை குறைகளை, தேவைகளை அரசு தீர்த்திடும் என்ற நம்பிக்கையில் அவற்றையெல்லாம் மனுக்களாக நம்மிடத்திலே வழங்குகிறார்கள்.
அவற்றை நாம் வெறும் காகிதங்களாக பார்க்காமல் ஒருவரின் வாழ்வாக எதிர்காலமாக கருதி பார்க்க வேண்டும். அவர்களுக்கான வீட்டு வசதி, தொழில் முனைவர் திட்டங்கள், கல்வி உதவித்தொகை வழங்குதல், பள்ளி கல்லூரி விடுதிகள் ஆகிய பலவற்றிலும் சார்நிலை பணியின கண்காணிக்க கேட்டுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி, செய்தித்தாள் மற்றும் பத்திரிகைகள் வரக்கூடிய அரசு திட்டங்கள் தொடர்பான விமர்சனங்களை புறந்தல்லாமல் உண்மையான குறைபாடுகள் இருந்தால் அவற்றை களைந்துவிட வேண்டும். அதோடு இல்லாமல் குறைகள் களையப்பட்டதையும் பதில் செய்தியாக அதே ஊடகத்திற்கு நீங்கள் அளிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமாக நீங்கள் உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒன்றை உங்கள் அனைவரிடம் குறிப்பாக கேட்டுக்கொள்ள விரும்புவது அது என்னவென்றால், அரசு அலுவலகங்களே பல்வேறு தேவைகளுக்காக நாடி வரக்கூடிய மக்களிடம் நீங்கள் ஒவ்வொருவரும் கனிவாக பொறுமையாக நடந்து கொண்டு அவர்களின் கோரிக்கைகளுக்கு பொறுப்பாக பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். உதாரணமாக ஒரு வட்டாட்சி அலுவலகத்திற்கு ஏதேனும் ஒருவர் தேவைக்கு ஒருவர் வரும்போது அங்கு அவர் எதற்காக வந்துள்ளார், அதை யார் செய்வார், அதற்கான மனு விவரங்களின் தேவை என்ன ஆகியவை குறித்து பதில் கூற தற்போது யாரும் இல்லை என நினைக்கிறேன். இதனை சரி செய்ய வேண்டும். காவல்துறையில் வரவேற்பாளர் என்ற அமைப்பு காவல் நிலையத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள முயற்சியை பொதுமக்களுடன் நேரடி தொடர்பில் உள்ள பிற துறைகளும் மேற்கொள்ளலாம் என்ற ஆலோசனையை கூறிட விரும்புகிறேன். நான் முன்பே குறிப்பிட்டதை போல மக்கள் நலன் கருதியே அனைத்து திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றை கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. அதை காலத்தை செய்யுங்கள், செய்து வருகிறீர்கள். இன்னும் சிறப்பாக பணியாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் சுயதொழில் முனைவோர், மகளிர் குழுக்கள், விவசாயிகள், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயனடைந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருடன் தனித்தனியாக சந்தித்து அவர்களுடன் ஆலோசனை நடத்தி குறைகளையும் கோரிக்கைகளை கேட்டும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்துள்ளார் முதலமைச்சர். நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய ஒரு முனைப்பான புதிய திட்டமாக கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு திட்டம், இதில் நம்ம 15-16 ஆகிய இரண்டு தினங்களில் இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மாவட்டங்களுக்கு வந்து மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் உட்பட பல்வேறு துறையினுடைய செயலாளர்களுடன் வந்து களப்பணிகளையும் பார்த்துவிட்டு அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்துவது அப்படிங்கிற முறையில் இதை அமைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு மண்டலமாக சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் ஆய்வு செய்யும் வகையிலும் இது அமைஞ்சிருக்கு. இதில் மூன்று கூறுகள் இருக்குது. ஒன்று கள ஆய்வு, அதாவது ஃபீல்டு விசிட்னு சொல்கிறது. அரசு அலுவலகங்கள் நடைபெறக்கூடிய வளர்ச்சி பணிகளை நேரடியாக சென்று அதனுடைய செயல்பாடுகளை, பணியின் முன்னேற்றத்தினுடைய வேகத்தை பார்ப்பது. இரண்டாவது ஆய்வு கூட்டம், அலுவலர்களுடன் நேரில் கலந்து பேசி அவர்களுடைய தாமதங்களுக்கான காரணம், விரைவிடுவதற்கான ஆலோசனைகள் அல்லது என்ன முட்டுக்கட்டையோ அதற்கான தீர்வுகள், இதையெல்லாம் பேசுவதற்காக ஆய்வுக் கூட்டம். ஆய்வுக் கூட்டத்தில் ரெண்டு பொருண்மைகள் முக்கியமாக, ஒன்று சட்டம் ஒழுங்கு சார்ந்தது, இன்னொன்று வளர்ச்சி பணிகள் சார்ந்தது. மூன்றாவது பரிமாணம் வந்து தொழிற்துணையினர், விவசாயிகள், மாணவர்கள் என்று இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான இந்த பகுதியினரோடு என்ன ஒரு சந்திப்பு கூட்டம். அவர்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள் பெறும் வகையிலே, அரசுக்கு நேரடியாக பெறும் வகையிலே இந்த மூன்று கூறுகளையும் அடக்கிய இந்த கூட்டம் பிப்ரவரி மாதத்தில் 15-16 தேதிகளில் நடைபெற்றது. 15 தேதி சேலத்தில் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவருடன் ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய வருகை பதிவேட்டில் வருகையை சரிபார்த்து, பணியாளர்களுடைய வருகையை சரிபார்த்து ஒப்பம் செய்து, பணியாளர் தேவை இருக்கிறதா, பற்றாக்குறை இருக்கிறதா என்பது உட்பட வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வரக்கூடிய மனுக்கள் என்னவாக இருக்கிறது, அதன் மீது தீர்வு, குறிப்பாக பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை,
மற்ற விண்ணப்பங்கள் சான்றிதழ்கள் வழங்குவதனுடைய முன்னேற்றத்தன்மை இவற்றையெல்லாம் ஆய்வு செஞ்சாங்க. அதனுடன் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அப்போது வந்து மனு அளிக்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களே நேரடியாக விசாரித்து, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன தேவை, இதற்கு முன்பு மனு அளித்திருக்கிறீர்களா என்பதெல்லாம் நேரடியாக அந்த மனுதாரிடம் அன்பு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக ஆய்வு செய்தார்கள், கேட்டறிந்தார்கள். அதில் தக்க நியாயம் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனடியாக அதை நிறைவேற்றுவதற்கும் ஆணை வழங்கி அன்று தினமே மாலை அதற்குரிய ஆணைகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு பொதுவான அமைதியை சமூகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் வகையிலே சட்டம் ஒழுங்குக்கான கூட்டம், அது கான்ஃபிடென்ஷியலாகன்னு சொல்ல மந்தனத்தன்மையோடு மாவட்டத்தினுடைய அனைத்து காவல்துறை அலுவலர்களையும் மாவட்ட ஆட்சியர்களுடன் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டம். இதில் பொதுவான அமைதி நிலைநாட்டுவது எவ்வாறு, குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு, கடந்த காலங்களிலே குற்றங்கள் நிகழ்ந்திருக்குமானால் அவற்றினுடைய கண்டுபிடிப்புகள், அவற்றுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள், இதனுடைய முன்னேற்றம் குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார்கள். மிகவும் பொறுமையாக ஒவ்வொரு இனமாக கேட்டறிந்தார்கள். ஆலோசனைகளையும் இவற்றை மேற்கொண்டு குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் குற்றங்களை தடுப்பதற்குமான ஆலோசனைகளையும் கேட்டு இறுதியாக அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்களாகட்டும் மாவட்ட ஆட்சியர்களாகட்டும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் தெரிவித்தார்கள். தொழில்துறையினரோடும் விவசாயிகளோடும் மாணவர்களோடும், குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய மாணவர்களோடும் மிகவும் நெருக்கமான முறையில் ஒன்று ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுகிற வகையில் இந்த சந்திப்பு அமைந்திருந்தது. வழக்கமாக ஒரு கூட்டத்தில் வாலாயமாக பேசுகிற மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட முகம் பார்த்து பேசக்கூடிய அளவில் மிக நெருக்கமாக ஒவ்வொருவரும் கருத்துக்களை தெரிவிக்கும் வகையிலும் அவற்றை மாண்பு முதலமைச்சர்கள் நேரடியாக அவர்கள் உள்வாங்கி கொண்டும் தங்களுக்குள்ள சந்தேகங்களையும் அல்லது விளக்கத்தையும் அவ்வப்போது அளித்து அந்த ஒரு சின்ன சிறு சிறு குழுக்களாக 4-5 பேர்களாக ஒவ்வொரு பகுதியாக, இப்போ சிறுதானியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் என்றால் அவர்களுக்கு மட்டும், லாரி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் என்றால் அவர்களிடம் மட்டும், கோழி உற்பத்தி கோழி பண்ணைகளினுடைய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களை மட்டும், இப்படி என்று இந்த 4 மாவட்டத்தினுடைய பல்வேறு தொழில் பரிமாணங்களையும் விவசாய பரிணாமங்களையும் உள்ளடக்கிய இவர்களிடம், கிருஷ்ணகிரியில் மாம்பழ உற்பத்தி நிறையா இருக்கிறது, மாம்பழ விவசாயிகள் மாம்பழ கூழ் உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிற வரையிலே அவர்களிடமெல்லாம் போயிட்டு இந்த தொழிலில் என்ன இடர்பாடுகள் இருக்கிறது, என்ன எதிர்காலம், மேலும் அரசு என்ன செய்ய வேண்டும் என்ற வகையிலெல்லாம் கேட்டறிந்தார்கள். அதே போல் மாணவர்களிடம் மிகவும் விரிவாக இந்த குறிப்பாக நான் முதல்வர் திட்டம் குறித்து கேட்டறிந்தார்கள். அதனுடைய பலன் என்ன, அதில் குறிப்பாக நாங்கள் இன்னும் கூடுதலாக என்ன செய்ய வேண்டும், இதை திட்டத்தை மேம்படுத்துவதற்கென்றெல்லாம் கேட்டார்கள். இறுதியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட நிலை அலுவலர்களுக்கு அரசினுடைய பல்வேறு துறைகளிலே செயல்படுத்தப்பட்டக்கூடிய திட்டங்களினுடைய பணி முன்னேற்றம் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட அலுவலர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிற போது எதற்கெல்லாம் மிக கூடுதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், குறிப்பாக மக்களை நேரடியாக சென்றடையக்கூடிய திட்டங்களுக்கு தங்கள் கவனத்தை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பதை இந்த ஆய்வு மிக அழுத்தமாகவும் அணித்தரமாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. முதலமைச்சரை சந்தித்த விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து கேட்டதோடு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியும் அளித்ததாக தெரிவித்தனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் கலந்து விவசாயிகளை அணுகி எங்களை அழைத்து பேசியதற்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றியுரியவர்களாகவும் இருப்போம். நான் என்ன கேட்டுக்கிட்டேன்னு கேட்டால், மரவள்ளியிலிருந்து மால்டோஸ் உற்பத்தி பண்ணலாம், எதிர்காலத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற தொழிலில் ஸ்டார்ச்சி சேகோ மட்டும் தேவைப்படாது, மால்டோஸு ப்ரக்டோஸு இது மாதிரியான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வளர வேண்டும். அதே மாதிரி
எஸ்ஏபி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உலக அளவில் இருக்கக்கூடிய பீர் கம்பெனி. அந்த பீர் கம்பெனி தென்னாப்பிரிக்காவிலையும் நைஜீரியாவிலையும் கானாவிலையும் மரவள்ளியிலிருந்து பீர் தயாரிக்கிறோம். கேசவா பீர்னு பேர். அந்த கேசவா பீரை இங்கேயும் பண்ணும்போது தொடர்ந்து கிழங்குக்கு ஒரு நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதை பயன்படுத்தி எங்கள் விவசாயிகளை வாழ வைப்பதற்கு ஒரு முறை காண சொல்லி கேட்டுக்கிட்டார். அதை நிச்சயமாக பரிசீலிப்போன்னு அதை எழுதிக்கிட்டார். இதை வந்து சிறப்பான ஒரு நடைமுறையாக எங்களுக்கு ஒரு சிறப்பு செய்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடைந்த மாணவர் ஒருவர் முதல்வரை நேரில் சந்தித்து திட்டத்தினால் தான் அடைந்த பயனையும் அதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவர்களின் முன்னேற்றம் எப்படி இருக்கும் என்பதையும் தெளிவாக விளக்கியிருக்கிறார். சார், என் பேர் ரஞ்சித். நான் வந்து ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு புது ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பேர் வந்து நான் முதல்வன். நான் முதல்வன்ங்கிறது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் படித்து ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரைவேட் காலேஜுக்கும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ ஒரு ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான ஃபீட்பேக் இருந்தால் தான் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ சிஎம் வந்து இங்கே கூட ஒன்றுக்குள்ள ஒன்றா உட்காந்து என்ன பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கான ஃபீட்பேக் எடுத்து அது ஃபர்தராக அடுத்தடுத்த ஃபேஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த முதல்வருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் மனமார்ந்த நன்றி. சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியாளர் சங்கத்தில் இருந்து கலந்து கொண்ட உறுப்பினர்கள் சிறுதானியங்கள் அதிகம் விளையும் தருமபுரி மாதிரியான மாவட்டங்களில் அதற்கான முக்கியத்துவம் குறித்து விரிவாக பேசி அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். என்னோடய பேர் பிரமிளா லோகநாதன். நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தியாளர் சங்கத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து தருமபுரி சேலம் கலெக்டரேட்டில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து முதல்வர் கூட சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் எங்களுக்கு இருந்தது. எவ்வளோ இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து அவருடைய வருகைக்காக இல்லை அவரோட பேசுறதுக்காக காத்துட்ருக்கும்போது எங்களை மாதிரி சின்ன தொழிலதிபர்களுக்கு அவர் பக்கத்தில் நின்று பேசுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்பி பெட்ரா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் தருமபுரியில். அதில் வந்து ஒரு 66 இன்க்ரீடியன்ஸ் இந்த சிறுதானியத்தோட மதிப்பு கூட்டி நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அது அந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நிறையா வந்து எனர்ஜி லெவலை வந்து மக்களுக்கு கொடுத்தது. அதனால் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. அது இங்கே வந்து நாங்கள் வந்து நிறைய கோரிக்கைகளை முதல்வர்கிட்ட வச்சோம். அதை வந்து செயல்படுத்தி கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு சொல்லி அன்போடு எங்களுக்கு சொன்னது அது ரொம்ப பெருமையாக எங்களுக்கு இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராகி வந்து தருமபுரி மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் செய்கிறதுக்கு வந்து செஞ்சு அதை பயனடைகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. தென் அடுத்த கோரிக்கையாக நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிறுதானியம் வந்து அதிகமாக விளையிற மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம். அதில் வந்து ராகி, கம்பு, சாமை, வரகு, குதிரைவாளி இந்த பொருட்களை வந்து கல், மண், தூசியோட வந்து உற்பத்தியாளர்கள் வந்துட்டு விற்பனை செய்கிறாங்க. அதுக்காக வந்து ஒரு பொதுவான ஒரு முதல்நிலை வந்துட்டு சிறுதானிய சேமிப்பு மையமும் அதே மாதிரி சேமிப்பு கிடங்கும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதையும் செஞ்சு தரேன்னு சொன்னார். சிறுதானிய உற்பத்தியாளர்கள் அதே மாதிரி ஏற்றுமதியாளர் மற்றும் வந்து விற்பனையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களோட எங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடுது. அதுக்காக வந்துட்டு ஸ்டேட் லெவலில் வந்து பையர் அந்த செல்லர் வந்து மீட் வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு சந்திப்பு வந்து நடத்த ஒரு வாய்ப்பு தர மாதிரி நடத்தி தரணும்னு நாங்கள் கேட்டோம். அதையும் செஞ்சு தரேன்னு சொன்னார். உண்மையாகவே வந்து இங்கே பல துறைகளை சார்ந்தவங்களை வந்து சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று அவர் பக்கத்தில் நின்று அவரோட ஃபோட்டோ எடுக்கும் அவர் அன்பான வார்த்தைகளை எங்களுக்கு எங்களோட பேசவும் வாய்ப்பு கொடுத்த எல்லா துறையினருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அனைத்து தரப்பு மக்களும் பயனடைய வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் கொள்கை. கோட்டையில் இருந்து கொண்டே நாட்டை ஆட்சி செய்வதை விட களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக அவர்களின் குறைகளை கேட்டும் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், காவல் நிலையங்களில் மக்களின் குறைகள் தீர்க்கப்படுகிறதா என முதலமைச்சரே நேரடியாக கள ஆய்வில் ஈடுபட்டது வரவேற்பை பெற்றுள்ளது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டம் நடந்த இடத்துக்கு இப்போ நம்மளை வெள்ளி கொலுசு தொழிலாளர்கள் அழைச்சிருந்தாங்க. அந்த சார்பாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கொலுசு சார்பாக வெள்ளி சங்க தலைவர் ஜெகனாக நான் வந்து கலந்துக்கிட்டேன். நான் இந்த கலந்துக்கிட்டதில் முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கோரிக்கைகள் என்னன்னு சொல்லி கேட்குறப்ப நாங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அது ஏற்கனவே சொன்னதெல்லாமே அவர் நிறைவேற்றி வச்சுட்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெசல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்மாடி கட்டடம் தான். இந்த பன்மாடி கட்டடத்தினால வந்து பார்த்திங்கன்னா 100,000 வெள்ளி கொலுசு தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த கிளஸ்டர் வந்துச்சுன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கொலுசு தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் மகிழ்ச்சி அடைவாங்க. அது இல்லாமல் வெளிநாட்டுக்கு எடுத்து செல்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா
வெளிநாட்டுக்கு எடுத்து செல்றது வந்து பார்த்தீங்கன்னா குறியீடு கேட்டுருக்கிறோம் நாங்கள். அதையும் எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சரே பக்கத்தால் நின்றுட்டு உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கன்னு சொல்லி கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் எங்களுக்கு சில திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைவேற்றி தரேன் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். வெள்ளி கொலுசு சார்பாக அவரை சந்தித்தது வந்து பார்த்திங்கன்னா மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி கொலுசு தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான நாள். எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் 100,000 வெள்ளி கொலுசு தொழிலாளர்கள் பணி செஞ்சுட்டு வராங்க. இந்த திட்டத்தை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை உருவாக்கணும்னு நாங்கள் தான் சொன்னோன்னாங்க. ஏற்கனவே நாங்கள் என்ன சொன்னோன்னாங்க, முதலமைச்சர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தொழில் பூங்கா அமைச்சு கொடுங்கன்னு சொன்னோன்னாங்க. அந்த தொழில் பூங்கா அமைச்சு கொடுங்கன்னு சொன்னோன்னாங்க. உடனே அந்த இடம் சேலம் மாவட்டத்தில் இடம் இல்லாததுனால பன்மாடி கட்டடத்துக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அதை செஞ்சு கொடுத்த உடனே மடமடன்ட்டு வேலை ஆகிட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த பன்மாடி கட்டத்தில் என்ன வேணும், அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர், அந்த கிளஸ்டருக்கு உண்டான வேலையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும், இந்த வெளிநாட்டுக்கு எடுத்து அதாவது நம்ம சேலம் மாவட்டத்துலேருந்து உலகம் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா கால் செயின் போயிட்டு இருக்குது. அப்போ இந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடியதுக்கு இந்த குறிச்சர்க்க இந்த குறியீடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டது முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தது பிடிச்சது நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அனைத்து மக்களும் அரசின் திட்டங்களினால் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படும் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து செயல்படுத்தி வரும் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் மக்களுக்கான ஓர் திட்டமாக, முத்திரை பதிக்கும் திட்டமாக மாறியிருக்கிறது என்பதற்கு தமிழ்நாடு மக்களே சாட்சி.